வணக்க மக்களே, நான் உங்க தமிழ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பச்சை எரிந்த மூன்றாவது ஃபைனல் ஓடிகை போட்டி. மீண்டும் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி. அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் இசான் கிசான் தொடக்க வீரராக களமிறங்க உள்ளார். இதனால் உலகக்கோப்பை தொடரில் இசான் கிசான் பேக்கப் வீரராகவே இருப்பார் என்ற நிலையும் உருவாகியுள்ளது. உலகக்கோப்பை தொடர் தொடங்குவதற்கு இன்னும் 10 நாட்களே இருக்கும் சூழலில் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்றும் விளையாடி வருகிறது. இந்த தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி, கேப்டன் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் உள்ளிட்டோருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு உள்ளது. இதனால் கேஎல் ராகுல் தலைமையில் இந்திய அணி விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும், இரண்டாவது ஒருநாள் போட்டியில் டிஎல்எஸ் விதிமுறைப்படி 99 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி எப்படி நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் விளையாடியதோ அதே போலதான் ஆஸ்திரேலியா அணியும் முக்கிய வீரர்கள் இல்லாமல் விளையாடியது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் நடைபெறவுள்ள மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இரு அணிகளின் முக்கிய வீரர்கள் ராஜ்கட் பயணித்து உள்ளனர். இதனால் இந்த ஆட்டம் மீதான எதிர்பார்ப்பு ஏற்பட்டு உள்ளது. அதே போல மூன்றாவது ஒருநாள் போட்டியிலிருந்து இந்திய அணியின் இளம் வீரரான சுப்மன் கில் மற்றும் சர்துல் தாகூர் ஆகியோருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு உள்ளது. அதே போல முதல் இரு போட்டிகளில் விளையாடிய ருத்ராஜ் கெய்வாட் மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான அணியில் தேர்வு செய்யப்படவில்லை. இதன் காரணமாக இந்திய அணியின் தொடக்க வீரராக ரோஹித் சர்மாவுடன் யார் களமிறங்குவார் என்ற குழப்பமும் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆசிய கோப்பை தொடரில் இசான் கிசான் கடைசி போட்டியில் மட்டுமே தொடக்க வீரராக களமிறங்கினார். கடந்த இரு போட்டிகளிலும் கூட மிடில் ஆர்டர் வீரராக இசான் கிசான் விளையாடினார். ஆனால் தற்போது மிடில் ஆர்டர் வீரர்களான சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்டோர் ஃபார்முக்கு வந்து இருப்பதால் இசான் கிசான் மீண்டும் தொடக்க வீரராக கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. இதனால் உலகக்கோப்பை தொடரில் இசான் கிசான் பேக்கப் வீரராக இருப்பார் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது நேற்றைக்கு தினமே இன்றைய தினம் நடைபெறவுள்ள போட்டிக்கான வார்ம் அப் போட்டியும் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம இசான் கிசான் அவர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த வார்ம் அப் போட்டியானது 20 ஓவர்கள் கொண்ட போட்டியாகத்தான் நடைபெற்றது. அப்போது நம்ம இசான் கிசான் அவர்கள் 8 சிக்ஸர்கள், 14 பவுண்டரிகளுடன் 123 ரன்களை தனி ஆளாக விளாசியிருந்தார். இதன் மூலம் இந்திய அணியானது 213 ரன்கள் எடுக்க, ஆனால் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியோ வெறும் 189 ரன்களில் ஆல் அவுட் ஆகி தோல்வியை சந்தித்தது. ஆக மொத்தம் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இதனால் இன்று நடைபெறும் மூன்றாவது ஓடிகை போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று 3-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் செய்யும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.